இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலில் ஐஸ்வர்யா பயங்கரமாக வந்து இப்போ பேசுகிறாங்க, தனக்காக தான் தான் நிற்கணும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. அதுலேயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யா மோசமாக அவங்க வில்லி தான், இந்த கதையில் வந்து ஹீரோயின்லாம் அவங்க கிடையாது, அவங்க ஏகப்பட்ட பொய்கள் சொல்லியிருக்காங்க, பல நேரங்களில் எல்லாரையும் கடுப்பேற்ற மாதிரி நடந்துப்பாங்க, சுயநலத்தின் உச்சகட்டமாக தான் அவங்களும் நடந்துப்பாங்க, சித்ராதேவியும் நடந்துப்பாங்க, கௌதமும் நடந்துப்பார். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்துக்கு சுத்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கௌதம் சித்ரா, அந்த பக்கம் வந்து பார்த்தா வந்து இந்த குடும்பத்தை தாத்தா பாட்டி சூர்யா இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த அம்மா அப்பா அக்கா எல்லாருமே வந்து நீ பண்ணது தப்பு, இப்படி தப்பு பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது தெளிவாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நான் இந்த தப்பை பண்ணலை, நான் இந்த பொய்யை சொல்லலை, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு பொய் சொல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வேற ஒருத்தியை தான் அவன் கல்யாணம் பண்ணியிருப்பான், பணக்கார சம்மந்தமாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பான். ஆனால் அவனும் தான் என்னை ஏமாத்தான், என்னை கூப்பிட்டு போய் நான் வந்து பெரிய பணக்காரன், இந்த சொத்துல பாதி எனக்கு இருக்கு, அது இருக்கு இது இருக்கு, நான் தான் கம்பெனியவே மேனேஜ் பண்ணுறேன்னு பொய்யா சொல்லி என் கூட இருந்துட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா வந்து வேற ஒரு என்கிட்ட கையில் காசு இல்லை, நான் வந்து ஏழை குடும்பத்தை சார்ந்தவன்னு என்னை கை விட்டுட்டு போகலான்னு நினைச்சாரு. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வந்து இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், என்ன நடந்தாலும் சரி நான் அவர் கல்யாணம் பண்ணியே தீரணும்னு முடிவு பண்ணி தான் நான் போய் சொன்னேன். நான் தப்பு பண்ணியிருக்கேன்னா அதே மாதிரி தான் கௌதம் சித்ரா தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் வெளில போகிறாங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னா நாங்கள் இங்கேயும் வெளிலலாம் போக மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கையை வேற பிடிச்சிக்க வேற செஞ்சுட்டாங்க. ஆனால் அதில் மகா ரொம்ப நல்லவங்களாம் நான் கிளம்புறேன்னு கிளம்புறதெல்லாம் வச்சு பார்த்தா கடைசியில் வந்து ரெண்டு பாசிபிலிட்டி தான், ஒன்று தாத்தா இவங்க வெளில போகும்பொழுது திருப்பி வந்து அவர் வந்து மகா எனக்காக நீ போகாத நீ இங்கே இரு, நீ தப்பு பண்ணிட்ட புரியுது, ஆனாலும் வந்து அந்த தப்பு மன்னிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும், நீ கூட இருக்கணும், இதுக்காக நீங்கள் பிரியக்கூடாது, நீயும் என் பேரனும் சேர்ந்துருக்கதை பார்க்கணும்னு நினச்சேன் நான் என் கடைசி காலத்தில் அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக டைலாக்லாம் பேசி தாத்தாவோட சொல்ல தட்ட முடியாத ஒரு காரணத்தால் இவங்க வந்து இங்கே இருந்துடுறது மகா இங்கே இருந்துடுறதுன்னு ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து விடாப்பிடியாக கிளம்பி போக, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும், தாத்தாவுக்காக தான் நான் வந்தேன், தாத்தா வந்து மயங்கிட்டாருன்னு பார்க்க வந்தேன், நான் இங்கே இருக்கலாம் விரும்பலை அப்படின்னு அவங்க கிளம்பி அங்கே போய் தனியாக இருக்கேன். ஆனால் ஐஸ்வர்யா போக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டிலே உட்காந்துருக்க, ஐஸ்வர்யா எல்லாரும் முறைச்சி முறைச்சி பார்த்தாலும் அவங்க அதெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட் காமிச்சிட்டு இருக்க, கடைசியில் பொய் சொல்லி ப்ரெக்னன்சி விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்ட ஐஸ்வர்யா அதே வீட்டில் இருக்காங்க. ஆனால் மகா அக்காவை காப்பாற்றின பேர் வழி அப்படின்ட்டு எத்தனையோ சான்ஸ் இருக்குமோ அந்த சான்ஸை சொல்லாமல் இருந்ததுனால தனியாக போயிருக்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சூர்யா வந்து மகாவை மிஸ் பண்ண, மகா சூர்யாவை மிஸ் பண்ண, அந்த பிரிவில் வரக்கூடிய காதல் ஒரு பக்கம், அதில் தாத்தா இன்னும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிட்டாரு, தாத்தா வந்து இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் கழிச்சு அவர் வந்து தயவு செஞ்சு வந்து அவளை வீட்டுக்கு கூட்டு வந்துருங்க, மகா மகான் வந்து ஒரு பிரார்த்திக்கிட்டு இருக்காரு, நீங்கள்லாம் ஒன்று ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சூர்யாவே வந்து மகாவை கூட்டுற மாதிரி கதை வரப்போதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை முடிச்சு விட்டாங்க, இந்த ஐஸ்வர்யா பிரெக்னன்சி விஷயம் எப்படா வெளில தெரியும் தெரியும்லாம் பேசிட்டு இருந்ததுக்கு இப்போ ஒரு வழியாக அதை முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப ஆஹா கல்யாணம் சீரியல்ல ஐஸ்வர்யா